யாவும் சிவமே, சிவமே யாவும். உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன், நிலமளாவிய நீர்மலிவேணியன், அழகில் ஜோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கிருபா சமுத்திரம் சுமுகம் திரிநேத்திரம், ஜடாதரம் பார்வதி வாமபாகம், ருத்ரமானந்த ரூபம் சிதம்பரேசம் ஹிருதி பாவயாமி. இப்படி சிதம்பரேசத்திலே இருக்கக்கூடிய இறைவன் நடராசன் உலக அசைவுக்கு காரணமாக இருக்கிறார் என்பது நாம் அத்தனை பேரும் அறிந்தது தான். அந்த அசைவுக்காகவும் குருவாகவும் இருந்தவரை உத்தரகோஷ மங்கையிலே உமாதேவியார் அவர்கள் என்னை தீட்சை கொடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்கும்போது அவர் தீட்சைக்கான வழிமுறைகளையும் அப்போது சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏற்கனவே அவர் கேட்டதை நான் போன பகுதியிலே சொல்லிவிட்டதால் அதைக்குள்ளே நான் நுழையாமல் தீட்சை பற்றி மட்டும் இப்போது குறிப்பிட விரும்புகிறேன். இந்த தீட்சைகள் பார்வையால் தீட்சை கொடுத்தல், நயன தீட்சை என்று சொல்வார்கள். அதாவது நம்ம அங்கிருந்தாலும் கிட்டக்கு போய் தான் தீட்சை கொடுக்கணும், இங்கிருந்து பார்த்தே நீ நன்றாயிரு என்று சொல்லக்கூடிய அளவிலே சிவபெருமான் தன்னுடைய பார்வையை அந்த மாணாக்கரிடமே செலுத்தி அடியார்களிடம் செலுத்தி தன்னுடைய தீட்சையை அளிக்கிறார். அடுத்ததாக தொடு தீட்சை, அதாவது வலது கையாலே தன்னுடைய சிரதிலே கை வைப்பது, உடலை தொட்டு அணைத்து தீட்சை கொடுப்பது, இப்படி பல வழிகளிலே பரமசிவன் செய்கிறார். இதற்கு தொடுகின்ற தீட்சையாக சுந்தரரை திருவெண்ணை நல்லூரிலே அவர் தடுத்து ஆட்கொள்ளும் போது அவர் தலை மீது சிரம் மீது கை வைத்து ஆசி பெற்று நீ என்னோடு வா, என்னோட எனக்கு நீ அடிமை என்பதாக சொல்லி அவருக்கு தீட்சை கொடுத்து அவரை ஆட்கொள்கிறார். அடுத்ததாக மனதால் தன்னுடைய தீட்சையை கொடுக்கின்ற சம்பவமாக அப்பர் பெருமானுக்கு மனதாலே அளிக்கிறார். திலகவதியார் அதற்கு காரணமாக இருக்கிறார். திலகவதியார் கேட்டுக்கொண்டதற்கிண்ணங்க திருநாவுக்கரசருக்கு தன்னுடைய மனதினாலே அவருடைய மனதிலே புகுந்து அவரை சிவபக்தியை நாட வைத்து அவரை சமண மதத்திலிருந்து வேறு மதத்திற்கு தாவ வைத்திருக்கிறார். அவர் சிவனையே இறுதி வரை கல்குண்டு கட்டி என்னை கடலிலே வீசினாலும் சிவனை விட்டு நான் பிரியேன் என்று சொல்லி அழகாக அவர் பாடல்கள் அதிகமாக பாடுவார். ஒரு நேரத்திலே சமண மத அரசன் அவரை கொண்டு போய் சிறை வைத்து விடுகிறான். சிறை விட்டு வெளியில் வரும்போது எப்படி சிறை, சுண்ணாம்பு கலவாய் கீழே திகுதிகு என்று எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அறையிலே இவரை போட்டு அடைத்து விட்டு 15 தினங்கள் பொறுத்து இவரை வெளியே எடுத்து பார்க்கலாம், இனி இறந்து விட்டிருப்பான் என்று எடுக்கும்போது அந்த இடத்திலே அவர் இறக்கவில்லை. புத்தம்புது பொலிவுடனே அவர் மேலே எழுந்து வருகிறார். எப்படி இது சாத்தியம் என்று கேட்கும்போது மாலை மதியமும் என்று பாட ஆரம்பித்து மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் அடியின் நிழலே என்று சொல்லி தன்னுடைய நிழலாக ஈசன் இருந்ததால் நான் அந்த அவருடைய குழுமையிலே தான் இருந்தேன், நெருப்போடு நெருப்பாக இருப்பதால் எனக்கு எதுவுமே செய்வதில்லை என்று அவர் விளக்குகிறார். இப்படி மனசிலே அவருக்கு தீட்சை கொடுத்து திருநாவுக்கரசரை ஆட்கொண்டு இருக்கிறார். அடுத்ததாக மாணிக்க வாசகர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அரசாங்கத்திலே இருக்க பாண்டிய மன்னன்கிட்டேருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு குதிரை வாங்குவதற்காக வருகிறார்கள். குதிரை வாங்க வந்த இடத்திலே இவர் ஒரு கோயில் கட்ட வைக்கிறார். நீ எடுத்துன்னு போய் என்ன பண்ண போகிற, கோயில் ஒன்று கட்டுன்றாங்க அங்கே ஒரு அடியார். இவர் கோயில் கட்டிடுறாரு, கையில் பணம் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னா இவரே குதிரையாக கொண்டு போய் நரியை பரியாக்கிய கதை, அது பெரிய கதை, அந்த கதையெல்லாம் இப்போ நான் உள்ளே போக போகிறதில்லை, நரியை பெரியாக்கிய கதை. அப்படிப்பட்ட அந்த மாணிக்க வாசகருக்கு தன்னுடைய தீட்சையை தன்னுடைய திருக்காலால் அளித்திருக்கிறார் குருந்தை மரத்தடியிலே. அதற்கு அடுத்து அது மட்டுமல்ல, அவர் மந்திர தீட்சையும் கொடுக்கிறார். மந்திர தீட்சை கொடுத்து அவரை தன்னுக்கு உள்ளே ஆக்கி கொண்டதால் அவர் பாடிய பாடல்கள் இனி மந்திரமாகும் என்று சொல்லி சிவபுராணத்தை பாட வைத்திருக்கிறார். சிவபுராணத்தை நாம் பாடுகிறோம், இன்றும் மக்கள் எல்லோரும் அதை சொல்லுகிறார்கள், ஆனந்தமாக பாடுகிறார்கள். எந்தெந்த வீட்டிலே சிவபுராணம் ஒலிக்கிறதோ அந்த வீடு செல்வ செழிப்போடு தான் இருக்கும் என்பது நம்பகமாக இருக்கிறது. நீங்கள் அதாவது யார் வேணாலும் சொல்லலாம், இது ஜாதி மதம் பேதம் இல்லை, எல்லாமே ஒன்றே ஒன்று, நம என்பது நமஸ்கரிக்கிறோம் இறைவனை, அவ்வளவுதான். சிவன் என்பது யார் அப்படின்றதுக்கான விளக்கம் பின்னால் ஒரு வாட்டி சொல்ல போகிறோம். இந்த சிவனானது மூல தெய்வம், ஆதி தெய்வம், அந்த தெய்வத்தை வணங்குவதாலே நமக்கு எந்த குறையும் வராது என்ற நம்பிக்கையோடு மாணிக்க வாசகர் பயணிக்கிறார். அடுத்தபடியாக இந்த யோக கலையால் சொல்லி கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாருன்னா தட்சிணாமூர்த்தி மரத்தடியிலே உட்கார்ந்து, கல்லால் மரத்தடியிலே உட்கார்ந்து ஞானம் செய்யும்போது அவர் கண்கள் யாரையும் பார்க்கவில்லை, அவர் கால்களால் நடக்கவில்லை, காதுகளால் எதையும் சொல்லி மற்றவர்கள் கேட்கவில்லை. ஆனால் அவர் சொன்னவை அத்தனையும் அங்கே இருந்த சனதர் ச
சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர் ஆகிய நான்கு பேர் காதுகளிலும் ஒலிக்கிறது. அவர் அந்த வேதங்கள் ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம் என்று சொல்லப்பட்டது. அந்த வேதங்கள் பின்னால் வாயினாலேயே சொல்லி 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 அடுத்தவர்களுக்கு போய் சேர்கிறது. இப்படி சேரக்கூடிய அந்த வார்த்தைகள் மிக மிக அற்புதமான வார்த்தையாக இருக்கிறது. இதை தான் நான் சொன்னேன், அந்த மந்திரங்களை இவர் தமிழ்படுத்தி சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்ன உடனே அந்த குருவை நாம் எப்படி வணங்க வேண்டும், இப்படி தீட்சை கொடுப்பவர்களை குருவை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோமானால், அவரை அழைத்து அவர் பால், தயிர் இதனால் அபிஷேகமும் செய்யலாம். பாதத்திலே விடுகின்ற நீர் கங்கைக்கு ஒப்பானது. நம்ம வீட்டில் இருந்துட்டு குருவை வணங்குவதால் நான் கங்கையில் குளித்த என்னுடைய வினைகள் தீருமா என்றால் நிச்சயம் தீரும். அவருக்கு காலிலே விடுகின்ற அந்த நீரானது நம்மை புனிதப்படுத்துகிறது. யாகவே குருவை வணங்குவதில் எந்த சுணக்கமும் இருக்கக்கூடாது என்பதை இந்த அளவிலே உங்களுக்கு சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நமச்சிவாயம்.